இந்திய கடல்சால் மீன்வள மசோதா 2021 குறித்து தமிழ்நாட்டிற்குரிய பழவேற்காடு தொடங்கி நீரோடி வரை பல கிராம மீனவர்கள் ஏறத்தாழ 608 கிராமங்களில் வாழுகிற 14 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 42,000 விசைப்படகுகளுக்கு சொந்தமான மீனவர்கள் எல்லாம் தொடர்ந்து போராடுறாங்க. இந்த மசோதா மீனவர்கள் நலனுக்கு எதிரான ஒண்ணு. இந்த மசோதா கடற்கரையை விற்கிறதுக்கு வந்திருக்கு. இந்த மசோதா ஆண்டாண்டு காலமா பாட்டம் பூட்டம் காலத்துல கடலை தாயா வணங்கி கடலை என் வாழ்க்கையா பாக்குற மீனவர்களுக்கு எதிரா இருக்கு, இதை கொண்டு வரக்கூடாதுன்னு மீனவர்கள் தினமும் போராடி கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டுடைய முதல்வர் பெருமரியாதைக்குரிய தளபதி அவர்கள், இந்த மசோதா தமிழ்நாடு அரசு எதுக்குது, திராவிட முன்னேற்றம் எதுக்குது, இந்த மசோதாவை அனைத்து கட்சி கூட்டங்களை வச்சு மாநிலங்களுக்கு அனுப்பி மறு விவாதம் நடத்தப்பட வேண்டும், விவாதம் நடத்தப்பட்டு அப்புறம் தான் நீங்க கொண்டு வரனா கொண்டு வரேன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்படி என்னதான் இந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கு? மிக முக்கியமா இந்த மசோதா குறித்து நம்ம பார்க்கறோம்னா, இதுவரை கடலுக்கு போனோம்னா மீன் பிடிக்கிறதுக்கு கட்டணம் இல்லை. இந்த மசோதா நடைமுறைக்கு வந்துட்டா சாதாரண சின்ன மீனவர்கள் கூட மீன் பிடிக்க போனோம்னா அரசாங்கத்துக்கு கட்டணம் கொடுக்கணும். இதுவரை மீன் பிடிக்கிறத ஒழுங்குபடுத்துற மாநில உரிமைகளுடைய சட்டமானது அதை இனிமேல் மாநில அரசு செய்யாது, ஒன்றிய அரசு தான் செய்யுங்கிற சரத்து சொல்லுது. இந்திய அரசின் சட்டத்துல 7வது பட்டியல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கான அதிகாரமும் மாநில அரசுக்கான அதிகாரமும் விவாதிக்கப்படாமலே மாநில அரசுடைய உரிமை போகுது. இது அரசியமைப்பு சட்ட ரீதியா பார்த்தா கூட மீனவர்கள் நலன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாநிலங்களை பிரிக்கிற மாதிரி நிர்வாக வசதிக்காக மாநிலத்தை பிரிக்கிறேன், நிர்வாக வசதிக்காக மாவட்டத்தை பிரிக்கிறது மாதிரி நிர்வாக வசதிக்காக நாங்கள் கடற்கரையை பிரிக்கிறோம், கடலை பிரிக்கிறோன்னு ஒரு பெரும் ஆபத்தான சட்டத்தை இந்த மோடி சர்க்கார் கொண்டு வந்திருக்கு. மீனை வாசம் பார்க்கிற எங்களுக்கு, மீனை வீச்சமா பார்க்கிற ஒரு கூட்டம், மீன் வாட எப்படின்னே தெரியாத ஒரு கூட்டம் மீனவர்களுக்கு ஒரு மசோதா கொண்டு வருது. ஏன்னா 20 மைல் நாட்டிக்கல் அந்த தூரத்துல நீங்க போய் மீன் பிடிச்சீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லை. ஆனா 20-200 மைலுக்கு நீங்க போனீங்கன்னா அது ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன்ங்கிறாங்க, சிறப்பு பொருளாதார மண்டலம். மீனவர்களுக்கு அங்க போய் மீன் பிடிக்கிறதுனா நீங்க வந்து சிறப்பு அனுமதி வரணும். 200 மைலுக்கு மேல ஒரு அடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை, 1 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்கு, 5,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ஃபைனு, உங்க படகுகளை நாங்க பிடிச்சு வச்சிருவோம். அப்ப அதுக்கு மேல யாரா போய் மீன் பிடிப்பானா, பன்னாட்டு கம்பெனிகள் தான் மீன் பிடிப்பாங்க, நீங்க மீன் பிடிக்க முடியாதுன்னு ஆண்டாண்டு காலமா வேதாரண்யத்திலையும் நாகப்பட்டினத்திலையும் தூத்துக்குடியிலையும் ராமேஸ்வரத்திலையும் கன்னியாகுமரியிலையும் பழவேற்காடுலையும் காசிமேலையும் திருவொற்றியூர்லையும் பிறந்தவன் ஆழ்கடல மீன் பிடிச்சிருந்த மீன உரிமையே இந்த சட்டம் அடியோட நிறுத்துது. இதோட நிறுத்தல, ஒரு புது படகு போனா அனுமதி வாங்க சொல்ற இவங்க, ஒரு 10 HP சொல்ற மோட்டார் திறன் கொண்ட படகையோ சாதாரண சின்ன படகையோ விசைப்படகையோ பன்னாட்டு ஒப்பந்த கம்பெனி படகோட பெரிய படகோட சொல்லி 1959 கப்பல் சட்டத்தின்படி நீங்க அனுமதி வாங்கணும்னு புது விதியை கொண்டு வருது. பன்னாட்டு கம்பெனிக்கு அனுமதி வாங்குற மீன் பிடிக்கிறது அனுமதி வாங்க இவங்க கடற்கரையில புதிய தொழில கொண்டு வர்றதுக்கு எவ்வித அனுமதியும் இல்லை. வேதாந்த நிறுவனத்திற்கு இந்த மரக்கான தொடங்கி நாகப்பட்டினம் வர 400 எண்ணெய் கிணறு கொடுத்தாச்சு. அவங்க எந்த அனுமதி வாங்க தேவையில்லை. அவங்க எண்ணெய் கிணறு தோண்டலாம், அவங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம், அவங்க மீத்தேன் எடுக்கலாம், அவங்க ஈத்தேன் எடுக்கலாம். ஆனா ஒரு கனவா மீன், ஒரு நண்டை, ஒரு சுறாவை, ஒரு சாதாரண காணாங்கத்தியை பிடிக்கணும்னா நீங்க அனுமதி வாங்கணும். இது ஆண்டாண்டு காலமா மீனவர்களுடைய நடைமுறையில வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அடியோடு நிறுத்தது. இதோட நிறுத்தல, இப்ப மீனவர் தடைக்காலம் ஒரு தடைக்காலம் இருக்கு. இந்த தடைக்கால சட்டத்தை எப்ப வேணாலும் எந்த நேரத்திலையும் எந்த பகுதியிலையும் முக்கியமா பாத்துக்கங்க. இப்ப காசிமல்ல இருந்து 50 கிலோமீட்டர் அங்க போயிட்டா இது மீன் பிடிக்க தடை செய்யப்பட்ட பகுதினு போர்டு வச்சிருவாங்களாம். இது எப்படி கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் மீன் பிடிக்க எலி பிடிக்காங்க கதையா இருக்குது. ஒட்டுமொத்த மீனவர் நலனுக்கு எதிராக மீனவர் நலன் குறித்து மீனுனா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இந்த சட்டத்தை கொண்டு வர சொல்லுது. அதனாலதான் மீனவர்கள் தொடர்ந்து போராடுறாங்க. இது எங்க பாரம்பரிய உரிமை, ஏதோ கடல்னா மீன் சும்மா தான் கிடக்கு நீங்க அள்ளிட்டு வரீங்கிறாங்க. அதுக்காக பாடுபடுகிற மீனவர்கள் அதுக்காக உள்ள போய் விசைப்படக செலுத்தி பல நாள் காத்திருந்து வெறுங்கையோடு திரும்புறவர்களுக்கு மீனவர் இருக்காங்க. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னாடி மானியம் குறித்து என்னவாகனா சொல்லப்படல. அதனாலதான் ராமேஸ்வரத்திலையும் நீரோடிலையும் கன்னியாகுமரியிலையும் தூத்துக்குடியிலையும் திருவொற்றியூர்லையும் நாகப்பட்டினத்திலையும் பூம்புகார்லையும் இந்த மக்கள் இந்த மசோதா வந்தா ஒட்டுமொத்த மீனவர் நலன் மட்டுமில்ல, மீனை திங்கிற ஊருக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டீனை சாப்பிடுற நான்வெஜ் சாப்பிடுற அத்தனை மக்களுடைய வாழ்வுரிமையும் பாதிக்கப்படுது. இப்படி ஒரு சட்டத்தை இந்த மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய அனுமதி இல்லாம மாநிலங்களுக்கு சொல்லாம வர்ற கூட்டத்தொடர்ல கொண்டு வர போகுது. அதைத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெருமரியாதைக்குரிய தளபதி அவர்கள், இந்த சட்டம் மக்களுக்கு எதிரானது, இந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, இந்த சட்டம் வரக்கூடாது என்று போராடுகிற மீனவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. இந்த சட்டம் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த கடற்கரையும் பன்னாட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டிருக்கு. ஏன்னா அரேபிய நாடுகள் ஒரு காலத்துல
பெரிய மீன் தொழில் இருந்தது, அந்த ஒரு வாளி இருந்தது, எண்ணெய் நிறுவனங்கள் வந்த பிராடி அந்த மீன் தொழிலே இல்லாம போயிருச்சு. அப்ப அந்த வருமானம்லாம் இங்க வரலாமேங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 6,000 கோடியே அந்நிய செலாவணியை அள்ளி கொடுக்கிற இடம் இந்த கடற்கரை. இந்த கடற்கரை நம்பிதான் பல உணவு தேவையும், பல குடும்பங்களும், பல வாழ்வியலும், பல கதைகளும், பல புனைவுகளும், பல இலக்கியங்களும் தோன்றிய நீரோடி தொடங்கி பலவேற்காடு கடற்கரை எங்கள் சொந்த கடற்கரைன்னு தமிழ்நாட்டின் நெய்து நிலத்தில் மக்கள் இன்னைக்கு நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமரியாதைக்குரிய தலைவர் தலைமையிலான இந்த அமைச்சரவை எப்போது கூட இருக்குங்கிறத திராவிட முன்னேற்ற அந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இப்ப பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.